என்ன போன வாரம் இந்த பொண்ணுக்கு நீங்க யாராவது பாம்ப வாடகைக்கு கொடுத்தீங்களா இல்லையா? இல்லீங்க சாமி. இல்லீங்கோ. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. சரியா பார்த்து சொல்லியா? தெரியாது சாமி. சாமி, நாங்க யார அந்த பொண்ணுக்கு பாம்ப வாடகைக்கு கொடுக்கலீங்க சாமி. சரி வா. அந்த மாடலிங் பொண்ணு எங்கடா? யார் யா நீ கேக்குறல? யார் யா நீ? ஓடி. இந்த போடு போடுறான் ஒன்னா இல்ல பேயா? ஹாரி பாட்டர் ஆவி உள்ள போயிருக்குமோ? ரியல் ஸ்ட்ரென்த் என்ன தெரியாம நாம பாட்டி கனவுல டூயட்ல வேற பாடிட்டோம். அவளுக்கு தெரிஞ்சா குனிய வச்சு கொத்து கறி போட்டுருவா போல இருக்கே. நீ என்ன விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் சரி, நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை நான் விட மாட்டேன். ஐயோ, அப்போ நான் வேற எந்த வேலையும் செய்ய முடியாதா? ஹலோ சார், இங்க வலசர்வாக்கம் பஞ்சாயத்து போர்டு பக்கத்துல ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். இத பாரு மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த மானசா இந்த வீட்ல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா பாஸ், எப்படியாவது இங்க இருந்து அவளை காலி பண்ணிடு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா? எஸ் சார். சார், எதிர்பார்க்கல. என்ன என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற துணிச்சல் காரியாதான் என் அப்பா என்னை வளர்த்திருக்காரு. நீ சொல்ற அதே அப்பா தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாரு.
அது ஞாபகம் இருக்கா? என்ன, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு 24 மணி நேரமும் என் கூட வாழ்ந்தா நீ தான் கொலகாரி, நான் கண்டுபிடிச்சிடுவேணும்னு நினைச்சதானே இந்த மாதிரி எஸ்கேப்பா பாக்குறேன். சபாஷ், உங்க போலீஸ் புத்தி என்ன பாராட்டுறேன். என்ன கொலகாரின்னு ப்ரூவ் பண்ணதா என் கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா? உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு, நீங்க போலாம். மானசா ப்ளீஸ், நண்டு வலைக்குள்ளே ரொம்ப நாள் இருக்க முடியாது. I'll meet you again. உங்க வீட்டுக்கு முன்னாடி தான் கொலை நடந்து இருக்கு. விசாரணை முடியற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. வீட்டுக்குள்ள போலாமா சார்? கட்டிக்குங்க, அந்த பாம்பு உங்களை நெருங்காது. எனக்கு இது தேவையில்லை. கட்டிக்கடா முட்டாள், இல்லனா செத்துருவேன். பாம்பு விஷயம் எனக்கு ஏறக்கூடாது. என் பாடியில பாய்சன் ஏத்தி பழகிட்டேன். அந்த நாகத்தால உனக்கு ஆபத்து இல்ல. போலீஸ் ஆபீசர் ஜெகன், நீங்க தான் கொலைக்கு உடந்தையா இருந்தீங்க. உங்க எல்லாரையும் உள்ள தள்ளி மிரட்டிட்டு போறாரு. அதனால எங்களை தப்ப நினைச்சிட கூடாது. ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணுவாங்க, மாட்டிக்கிட்டாலும் ஒரு மாசத்துல வெளியில வந்துருவாங்க. இப்படி எல்லாம் கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டா ஹாய்ஸுக்கும் வெளியில வர முடியாதுல்ல. அதனால நீங்க இங்க இருந்து போயிடுங்க. என்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, வரவும் விட மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா, இத்தனை நாளா என் அப்பாவை பறி கொடுத்த துக்கத்தை மறந்து உங்களோட சந்தோஷமா இருந்தேன். உங்க உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் வரேன். உடனே புறப்படுமா? உனக்காக யாருமே இல்லைன்னு நினைச்சு நீ கவலைப்படாத. ஒரு ஊரே உனக்காக காத்துட்டு இருக்குமா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என்ன உனக்கு தெரியாம இருக்கலாமா? நீ யாருன்னு எனக்கு தெரியும். எங்க ஊரே காப்பாத்த வந்த காவல் தெய்வம், அதிர்ஷ்ட தேவதை. நாகமச்சம் பிறக்கும் போதே உனக்கு இருந்ததுனால மானசான்னு பாம்போட பேரை உனக்கு வச்சதே நான் தான். 20 வருஷத்துக்கு முன்னால காப்பாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. நீ இங்க இருந்து என்ன செய்யாத கொலைக்காக உன் மேல பழி சுமத்தி உனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா ஜோடரை பண்ணிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், வாம்மா. என்ன மன்னிச்சிருங்க அங்கு, என்னால உங்களோட வர முடியாது. இப்ப நடந்த கொலைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 2வது கொலை நடந்த பிறகு அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ